நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் ஷோமி ஒரு புதிய செலிப்ரேஷனை அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது அக்டோபர் 21 முதல் 25 வரைக்கும் இந்த செலிப்ரேஷன் நடக்க போகுது. இதுக்கு பிறகு தீபாவளி வித் மீ சேல் அப்படிங்கிறாங்க. அதே போல் உங்களுக்கு 1+7T 70 Pro இந்த ரெண்டு மொபைலுக்கும் அவங்க சொந்த ஓஎஸ்னா ஆக்சிஜன் ஓஎஸ் 10.0.4 அப்டேட் கிடைக்க போகுது. அதே போல் விவோட Y3 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. அதே போல் மோட்டரோட 75 இன்ச் 4K UHD ஸ்மார்ட் டிவியை கூடிய விலையில் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதை மாதிரி ஏராளமான டெக் நியூஸோட இந்த வீடியோவில் நம்ம பயணப்படும். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் விஷயங்கள் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும், பயன்பெற முடியும், பலம் பெற முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். அக்டோபர் 21 முதல் அக்டோபர் 25 வரைக்கும் இந்த 5 நாள் சேல் நடக்க போது Mi.com-ல. அதாவது ஷோமியோட ப்ராடக்ட்டை ஈஸியாக நீங்கள் விலை கொடுத்து வாங்க முடியும். அந்த ப்ராடக்ட்ல ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டயத்தில் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ். Redmi K20 Pro, Redmi K20, அதே போல் Poco F1, அதே போல் Redmi Y3, இந்த மாதிரி மொபைல்களை நீங்கள் டிஸ்கவுண்ட் விலையில் வாங்க முடியும். அதிகபட்சமாக 12,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்குது அப்படிங்கிறத Xiaomi Mi.com-ல தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மொபைல் மட்டும் கிடையாது, அவங்களுடைய டிவிக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, கேட்ஜெட்ஸ், அக்சசரி இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சீக்கிரமாக போயிட்டு ஷோமியோட Mi.com-ல போயிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சமான மொபைல் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி Vivo Y3 பேரில் 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் லான்ச் பண்ணாங்க. அதே விவோ இப்போ Y3 பேரில் உங்களுக்கு 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட ப்ரைஸும் ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த மொபைல் வந்து தற்சமயம் வந்து சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் கூடியவரில் இந்த மொபைல் வரலாம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு இருக்குது. அவங்களும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரிபிள் ரியர் கேமரா, அவங்க சொந்த ஓஎஸ்னா ஃபன் டச் OS 9.0 இதில் அடங்கியிருக்கு. அதே போல் Android 9.0, அதே போல் உங்களுக்கு வந்து 4G சப்போர்ட் இருக்குது. இந்த மாதிரி ஏராளமான விஷயங்களை இந்த விவோட Y3 மொபைலில் நீங்கள் பார்க்க முடியும். சைனா கரன்சி படி பார்த்தீங்கன்னா 999 சைனா கரன்சி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியனோட மதிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் லான்ச் ஆகும்போது 10,000 ரூபாய் அதுக்கு கீழே அப்படிங்கிறத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். யாரெல்லாம் 1+7T 70 Pro மொபைலை வந்து பயன்படுத்துகிறீங்களோ அவங்களுக்கு புதிய சாஃப்ட்வேர் அப்டேட் கிடைக்கும் போது, அவங்க சொந்த ஓஎஸான ஆக்சிஜன் ஓஎஸ் 10.0.4 மூலமா உங்களுடைய ஃபோனுக்கு செல்ஃபி கேமராக்கு ஒரு புதிய ஃபீச்சர் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் ஏராளமான வசதிகள் இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமாக நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் எப்படி நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு ஓடிஏ மூலமாக கூட நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டை பெற முடியும் அப்படிங்கிறத 1+ நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. மோட்டரோலா சமீபத்தில் ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. மோட்டரோலா 75 இன்ச் 4K UHD ஸ்மார்ட் டிவியை வித் HDR10 சப்போர்ட் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்களாம். ஸோ இந்த டிவியை நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா 2.25 GB கொண்ட ரேம் இருக்கு. அதே போல் 16 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்னும் ஏராளமான வசதிகள் இந்த ஸ்மார்ட் டிவியில் நீங்கள் பார்க்க முடியும். ஃப்ளிப்கார்ட்டில் என்ன விலையில் அவங்க கொடுக்க போகிறாங்கன்னா மோட்டரோலா 120,000 ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். சோனி ஜூலை மாதம் ஒரு அருமையான கேமராவாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பேர் வந்து சைபர் ஷூட் RX 107 அப்படிங்கிற பேரில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கேமராவில் ஒரு முக்கியமான விஷயம்னா 90 FPS வந்து 4K வீடியோவை நீங்கள் ஷூட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த சோனி நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இதில் ப்ளூடூத் இருக்குது, வைஃபை இருக்குது, வியூ ஃபைண்டர் இருக்குது. இந்த மாதிரி ஏராளமான விஷயங்களை இந்த சோனியோட கேமராவில் பார்க்க முடியும். இன்னும் கூடுதலான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெகாபிக்சல் சென்சார், 20.1 MP சென்சரை வந்து இந்த கேமராவில் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த கேமராவை நீங்கள் இந்தியாவில் பர்ச்சேஸ் பண்ணணும்னா என்ன விலையில் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணலாம்னா 96,990 ரூபாய்க்கு உங்களுக்கு இந்தியாவில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். 2019 ஹுவாவேயோட சப்ரண்டனா ஹானர் 9X மொபைலை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்களா. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டியூல் கேமரா வரும் அப்படிங்கிறாங்க. 48 MP பிரைமரி கேமராவும் ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா வந்து 16 MP நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, Android 9.0, அதே போல் அவங்க சொந்த ஓஎஸில் வந்து இந்த Android 9.0 வந்து ரன் ஆகும் அப்படிங்கிறாங்க. 4000 mAh பேட்டரி இருக்குது, USB Type-C போர்ட் இருக்குது, அதே போல் 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது. இந்த மாதிரி ஏராளமான வசதிகள் ஹுவாவேயோட சப்ரண்டனா ஹானர் 9X நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்காங்க. பட் எந்த மாதம் இது வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன ப்ரைஸில் வரப்போகுது அப்படிங்கிறத ஹுவாவே நிறுவனம் தெரிவிக்கல. நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். 2019 இந்த மொபைலை நீங்கள் கூடியவரில் பார்க்கலாம். ஹுவாவேயோட Nova 5Z மொபைல் வெற்றிகரமாக சைனாவில் லான்ச் ஆயிடுச்சு. இது ஒரு சீப்பரான மொபைல் அப்படிங்கிறத ஹுவாவே நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. முந்தைய வருஷம்னா ஹுவாவேயோட Nova 5i Pro-வை விட இது கம்மியான விலையில் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதில் வந்து குவாட்கோர் கேமராவை பயன்படுத்துகிறாங்க. அதுவும் 48 MP வந்து பிரைமரி கேமராவும் ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா வந்து 32 MP நீங்கள் பார்க்க முடியும். ஹோல் பஞ்ச் டிஸ்பிளே வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. Android 9.05 வந்து சப்போர்ட் ஆகுது. 6GB RAM 8GB RAM-லேயே இருக்குது உங்களுக்கு. அதே போல் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 64GB 128GB நம்ம பார்க்க முடியுது. 4000 mAh பேட்டரி, 4G, இந்த மாதிரி நிறைய வசதிகளை இந்த ஹுவாவேயோட Nova 5Z மொபைலில் பார்க்க முடியும். ஸோ அருமையான ஒரு மொபைல். இது என்ன விலையில் உங்களுக்கு சைனாவில் கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1599, அதாவது இந்தியா கரன்சி படி 16,000 ரூபாய்க்கும். இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா 1799, அதாவது 18,000 ரூபாய்க்கு நீங்கள் கிடைக்க போகுது. நவம்பர் 1 இருந்து V-Mall, அதாவது சைனாவில் கூடிய V-Mall உங்களுக்கு சேலில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஹுவாவேயோட Nova 5
Z மொபைல். சமீபத்தில் சைனாவில் விவோவோட U3 மொபைலை வந்து வெற்றிகரமாக லான்ச் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 675 சிப் செட்டை பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, இதில் ரெண்டு ஹைலைட்டான விஷயங்களை பார்க்க முடியும். ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் ரியர் கேமரா, இன்னொன்று 5000 mAh பேட்டரி. அது மட்டும் இல்லை, இதில் ரெண்டு வேரியண்ட்டில் ரேம், 6GB ரேம் இருக்குது, 4GB ரேம் இருக்குது. இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே போல் ஆண்ட்ராய்ட் 9.05 வந்து சப்போர்ட் ஆகுது. அதுவும் அவங்க சொந்த ஓஎஸ்ஸான ஃபன் டச் ஓஎஸ் 9.0 வந்து சப்போர்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ட்ரிபிள் ரியர் கேமரா உங்களுக்கு பிரைமரி கேமரா வந்து 16 MP, அதே 16 MP செல்ஃபி கேமராலையும் பயன்படுத்துகிறாங்க விவோட U3 மொபைலில். ஸோ ரெண்டு வேரியண்ட்டில் வருதுனால இதோட ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா சைனாவோட கரன்சி படி 999 உங்களுக்கு கிடைக்குது, அதாவது 10,000 ரூபாய் அப்படிங்கிறது பார்க்கலாம். இன்னொரு வேரியண்ட்டில் வந்து 1199, அதாவது ஒரு 12,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த விவோட U3 மொபைல் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோட இஷாப்பில் நீங்கள் ஃப்ரீ ஆர்டர் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. என்ன நம்மளுக்கு இந்த டெக்னிக்ஸ் விட ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த டெக்னிக்ஸ் விடக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக எதோ வழியில் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே உலகம் பாஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்படி என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஒரு 2 வரியாவது கீழே உலகம் பாஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.